அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய அமைச்சராக இருக்கும் போது மருத்துவக் கல்லூரியில் அவர் மேல ஒரு முறைகேடுன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா? இப்ப என்ன மறுபடியும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு, அது ஒண்ணுமே கிடையாது, பொய்யான கேஸ் போட்டதுன்றது. இப்ப மறுபடியும் நான் சொல்லணும், அது மறுபடியும் நீங்க விஜய் டிவியா? தந்தி டிவியா? தந்தி டிவியா கேக்குறீங்க? உங்க தலைமைக்கே சொல்லியாச்சு சார். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சில ஜாதி அமைப்புகளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச ஜாதிகளோட சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி அமைச்சீங்க, அதனுடைய நிலைப்பாடு இப்ப எப்படி சார் இருக்கு? அது ரொம்ப அவசியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் சொன்னதெல்லாம் போடுங்க. இவ்வளவு சமாச்சாரம் சொல்லிருக்கேன், இன்னும் இன்னும் ஏதாவது சிறப்பு பட்டினா இன்னும் நிறைய இருக்குது சொல்றேன். இதெல்லாம் இந்த குப்பையெல்லாம் கையாறுங்க, புரியுதுங்களா? ஒரு தரமான நிருபரா ஆகுங்க. என்னன்னா உங்களுக்கு நல்ல வள வயசு இருக்குது, புரியுதா? ஒரு தரமான நிருபரா ஆகுங்க முதல்ல. இந்த குப்பையான கேள்வி, நல்ல கேள்வி, எத்தனையோ கேள்வி இருக்குது. இப்ப வந்து COP21 என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்க யாரும் சொல்லாதீங்க, நீங்களே சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, உங்க உங்க நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க என்ன கேள்வி கேறீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கலாம். COP21 என்ன? இந்த உலகம் சூடாயிட்டு இருக்குது, வெப்பமாவது, அதுக்கு ஒரு மாநாடு எங்க போட்டாங்க? எங்க போட்டாங்க? இவர் படிக்கிறதே இல்லை, பேப்பரே படிக்கிறது இல்லை. பாரிஸ்ல வந்து மாநாடு.